ஏங்க இவ வேணுனே வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கா என்ன நீங்க தான் வர வச்சிங்களா ஜெயமணிய விஜய் கேப்பா அவனுக்கு கொடுக்காம தடுக்கலாம்னு யார் ரீவா ஏன் இவங்க திருதிருப்புன 50 லட்சம் பணம் கேப்பாங்கன நானா கனவு கண்டேன் இத பாருங்க யார் முதல்ல கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுங்க யார் முதல்ல பிறந்தவங்க இந்த வீட்ல அவங்களுக்கு கொடுங்க அப்பா நான் பொம்பளப் புள்ள அதுவும் உங்க செல்ல புள்ள ஆம்பள பசங்க தனியா வேலை செஞ்சு தொழில ஆரம்பிக்கட்டும் அதுதான் நியாயம் பேசாம என் வீட்டுக்கார் தொடங்குற தொழில ஜெயமணி மாமாவையும் அம்பிகாவையும் பார்ட்னரா சேர்த்துக்கலாமே எல்லாரும் சேர்ந்து ஒரே பிசினஸ் ஆரம்பிக்கலாமே மகா அதுக்கு நான் பேசாம வீட்லயே இருந்துடலாம் கொஞ்சம் நிறுத்திடுறீங்களா விட்டா நம்ம ஒரு மட்டன் கடையில ஆட்ட தலையில போட்டு உரிப்பாங்களே அந்த மாதிரி உரிச்சிருவீங்க பொருக்கண்ணையா இந்த பாருங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா எங்கேயாவது முட்டி மோதி நான் முயற்சி பண்றேன் ஆளாளுக்கு எனக்கு செய்ய உனக்கு செய்ய நான் எதுவுமே செய்ய முடியாது அப்ப எனக்கு செய் அப்பா எனக்கு செய்யுங்கப்பா அப்பா நியாயமா நான் தானப்பா கேட்டுட்டு இருக்கேன் இவன் வீம்பு கேட்டுட்டு இருக்கா வம்பு கேட்டுட்டு இருக்கா டேய் மடையா பேப்பர் படிக்கிறல்ல நாட்டுல பெண் தொழிலதிபர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க பெண்களால மட்டும்தான் பிசினஸ் பண்ண முடியுங்கிற காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு நான் அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டு போறேன் என்ன ஏங்க இதெல்லாம் விடுங்க விஜய்க்கு மட்டும் இப்ப கொடுங்க அவன் ஒரு வருஷத்துல பணத்தை திருப்பி கொடுத்த உடனே இவனுக்கு கொடுங்க திருவாயை கொஞ்சம் மூடுறியா ஒரு வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்றது இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க சும்மாதான் இருக்கேன் அதையே பண்ணு இங்க பாரு எனக்கு கொடுக்காட்டி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்பா என்ன மீறி நீ கொடுத்த அப்புறம் அவ்வளவுதான் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன் அப்பா எனக்கு பணம் கிடைக்கலன்னா இந்த வீட்டுல யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்க விட்டுட்ட பாரு மா நீ வாய மூடு அப்பா எப்படியும் நீங்க என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிதானே ஆகணும் அந்த பணத்தை இப்ப கொடுங்க அதை விட்டுட்டு இருக்கிற பணத்தை இவனுங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்காம இந்த வீட்டுல மொட்டை மரமா நிக்க வைக்க போறியாப்பா நீ ஒண்ணு பண்ணுங்க நான் தூங்கையில ஒரு பெரிய பாறாங்கல தூக்கி என் தலையில போடுங்க போய் சேர்ந்துறேன் போது நிறுத்துங்கப்பா எனக்கு உங்க பணமே வேண்டாம் வாழ்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன சாகிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு பணமே வேண்டாம்ப்பா எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துருங்க இனிமே நான் உங்ககிட்ட பணமே கேட்கல நான் என்னோட உழைப்பிலேயே பாத்துக்கிறேன் அப்படியே இல்லைனாலும் நான் ஏதாவது பேங்க்ல போய் லோனாவது எடுத்து ஏதாவது பண்ணிக்கிறேன் இல்ல எங்கயாவது வெளியூர் போய் நான் பொழைச்சுக்கிறேன்ப்பா ஆள விடுங்க போதுமா ரொம்ப சந்தோஷம் இடத்த காலி பண்ணு போ போட பா எனக்கு எப்படி 50 லட்சம் தருவ அப்பா எனக்கு பணம் கொடுக்கட்டையும் பரவாயில்லப்பா அண்ணனுக்கு பணத்தை கொடுங்க ஏண்டி இவ்வளவு நேரம் எனக்கு கூட எனக்கு கூடன்னு குதிச்சிட்டு இருந்த இப்ப விஜய் போனான்னு விட்டு கொடுக்குற ஏண்டி உனக்கு இந்த கெட்ட புத்தி விட்டு கொடுக்கறது என்ன கெட்ட புத்தியா பெரிய மனசு நீ வாய முடிட்டு சும்மா இரு அப்பா அண்ணனுக்கே பணத்தை கொடுத்துருங்க ஏய் நீங்க தான் பணம் கொடு பணம் கொடுக்குறீங்க நான் இன்னைக்கே என்கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னனா ஏய் பேச்சி அந்த 10000 ரூபாய் அவன்ட்ட கொடு இந்தா டேய் அத வச்சு நீ என்ன பிசினஸ் பண்ணுமோ பண்ணி பொழச்சுக்க போ பா என்ன விளையாடுறியா இந்த 10000 வச்சு என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியா பா டேய் நீ தான விஜய் காரியத்தை நாசம் பண்ணிட்ட இந்த பாவம் எல்லாம் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடாது அம்பியா கொஞ்சம் சூதானமா இரு என்ன மீறி அப்பா அவனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணாருன்னு வை எனக்கு போன் பண்ணு அத நீ சொல்லாமலே நானே செய்வேன் அவன் பணம் கேட்டது நியாயமான விஷயத்துக்கு அதுக்கு இதுக்கு என்னடா இருக்குது இருக்கு அவனுக்கு பண தேவை இருக்கு இது ஒண்ணு போதாதா நமக்கு வா அவன கலெக்டர் வேலைய பாத்துட்டு இருக்கான் அந்த மகா பூஜை பண்ணும்போது அம்மனுக்கு ஆர்த்தி தட்டு காட்டுறது அதுல கற்பூரத்தை தூக்கி போடுறது இதான பண்ணிட்டு இருக்கான் அவன் கண்டிப்பா செய்வான்ப்பா ஏண்டா ஒருவேளை போலீஸ்ல கிலீஸ்ல மாட்டி விட்டான்னா வேற வழி இல்ல நாம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் டேய் பா என்ன டே டேனா நானா அவனை வேணுங்கிறேன் அந்த வியாபாரி தான் பெட்டர் மாஸ்ல டே தான் வேணுங்கிறான் அதான் இப்ப பிரச்சனை ஏன் பிரச்சனை அது இல்லப்பா 1 கோடி ரூபாய் முழுசா கைக்கு வந்தா உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு விஜய்க்கு எவ்வளவு அதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் டேய் ஒருத்தன் கறவை மாடு வாங்க போறதுக்கு முன்னாடியே நெய் எவ்வளவுக்கு விற்கலாம்னு கணக்கு பண்ணலாமா கரெக்ட் தானே
இந்த காலத்துல அப்படி எல்லாம் முன்னோசனை இல்லாம ஒரு காரியத்துல முன்னேற முடியுமாப்பா? ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா எனக்கு புள்ள பிறந்தா அவனை டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும்னு சொன்னா அது தப்பா? அது நியாயமான ஆசை தானே? அவங்களும் ஏதோ தொழில் தொடங்க தீவிரமா இருக்காங்க. ஏதோ அந்த லேப்டாப்ல அப்பப்போ நோண்டி உலகம் ஃபுல்லா இருக்கிற தகவலை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கான். சுலபமா ஒரு வேலையில ஒரு கோடி வருதுன்னா சும்மாவா? ஆனா ஆளுக்கு எத்தனை பர்சன்ட் அதான் மேட்டர். சரி அதை சொல்லு. அப்பா அவனுக்கு 20, உனக்கு 30, எனக்கு 50. ஏய் நான் உன் அப்பண்டா. நான் உன் புள்ளப்பா. நீ ஆடி முடிச்சுட்ட, நான் இன்னும் ஆடவே தொடங்கல. நான் வாழணுமா இல்ல நீ வாழணுமா? அடப்பாவி, காசுன்னு வந்த உடனே அப்பனைய கலட்டி விடுறியாடா? ஏண்டா நான் என்ன இந்த பணத்தை எனக்காக கேட்குறேன்? ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்குப்பா, அதுகளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி அதுகளை கரைசேக்க வேண்டாமா? நீ என்ன சொல்ற? எனக்கு 50, உனக்கு 30, அந்த விஜய்க்கு 20. செல்லாது செல்லாது. ஏண்டா பா, நீ சீனியர் சிட்டிசன், ரிட்டையர்டு கேஸ். ஓ அப்படிங்கிறியா? சரி நீயே சொல்லு. தங்கச்சிங்களுக்கு கல்யாணம்னு சென்டிமெண்டா பேசிட்ட, அதனால ஒன்னு பண்ணலாம். எனக்கு 40, உனக்கு 40, அவனுக்கு 20. இது ஓரளவு ஒத்து வர்ற மாதிரி இருக்குடா. பா உனக்கு எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லப்பா. ஏன் பணம் உன் பணம், உன் பணம் ஏன் பணம் என்ன? அவனை தேவையில்லாம இந்த ஆட்டத்துல சேர்த்து 20 கொடுக்கணும், அதான். எல்லாம் சரிதான்டா. முதல்ல அவன் ஒத்துக்கிறானான்னு பார்ப்போம். இதெல்லாம் பாவம்னு அவனுக்கு கோபம் வரப்போகுதுரா. அது தெரியாம நீ என்னமோ பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. அவன் பணத்துக்கெல்லாம் மயங்கிற ஆள் இல்லடா. நம்ம ஏதாவது கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். அதையும் பாத்திரலாம். நீ வாப்பா. ஏன் அட வாப்பா? ஏங்க நின்னுட்டு இருக்கவா? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன்பா இவ்வளவு நேரம் இது சரிப்பட்டு வருமா வராதான்னு சண்டை போட்டு பேசிட்டு இங்க வந்திருக்கோம். அவன் ஒத்துக்கு வாங்கறதுக்கு ஒரு காரணமும் சொன்னேன். மறுபடியும் முதல்ல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு இல்லடா, எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இல்லை. நீ எனக்கு ஒரு மண் குதிரை கொண்டு அதை நம்பி நான் ஆத்துல இறங்குறேன். ஆனா இந்த சில கடத்துற சமாச்சாரத்துல விஜய் நம்பி என்னை கோத்து விடாத, நான் நம்ப மாட்டேன். விஜய் வேணும் நானா சொன்ன? அந்த வியாபாரி தானப்பா சொன்னாரு? டேய் அவன் 1000 சொல்லுவான்டா. ஆனா விஜய் பத்தி உனக்கு எனக்கு தானடா தெரியும். அவனை நம்புனா போலீஸ் ஸ்டேஷன்ல லத்தி சார்ஜும் அப்புறம் அச்சடிச்ச சோறும் அவன்சு குளமும் நிச்சயம்டா. நம்ம இதை சொன்ன உடனே நேர போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பான். ஏன்ப்பா இப்படி பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிட்டு இருக்க? யாருப்பா இப்ப அச்சடிச்ச சோறும் அவன்சு குளமும் கொடுக்குறாங்க? ஏதோ 2-3 இடத்துல கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். நான் இன்னும் அங்கேயா போயிருக்கேன்? இல்லை நான் பார்த்துக்குறேன். இங்கே பாருப்பா. ஆனால் ஒன்று என்ன, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம பிளான் படி அடிக்கிற கொள்ளையில் உனக்கு 40%, எனக்கு 40%, அவனுக்கு வெறும் 20% தான். இதை ஞாபகம் வச்சுக்க. சரி சரி, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, ஆனால் அவனுக்கு இதை பற்றி தெரியக்கூடாது, சரியா? முதல்ல அவன் பணத்துக்காக சிலையை கடத்துறதுக்கு ஒத்துக்கிறானான்னு பாரு. எனக்கு என்னமோ நாம ரெண்டு பேரும் அவன்கிட்ட உத வாங்கிட்டு ஓட போறோமோன்னு தோணுது. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ நடப்பா போப்பா. Thank you.
ஏ விஜய், என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? நான் தூங்கிட்டு வந்தேன். சரி, இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்னமோ ரோசக்கார நான் வீட்டுக்குள்ள காலை வைக்க மாட்டேன்னு சொன்னா? இல்லப்பா, இவன் ஏதோ உன்னோட முக்கியமான விஷயமா பேசணுமா. என்ன விஷயம்? நீ ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு பணம் கேட்டில்ல என்கிட்ட? ஆமா. அப்ப கூட தொகை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னேன் உன்னிட்ட. அதனால அதனாலப்பா அது வந்து. சரி, நீ இப்ப ஃப்ரீயா இருக்கில்ல? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லப்பா, நீ ஏதாவது டென்ஷன்ல இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? இல்ல அதான் இந்த பணம் என்னப்பா வளவளன்னு பேசிக்கிட்டேன். நானே அவங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னடா இங்க பாரு, அன்னைக்கு ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு அதுக்கு 50 லட்சம் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டேன். அதே சமயம் நானும் தொழில் தொடங்க பணம் வேணும்னு கேட்டேன். ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டியாகி ரெண்டு பேருக்குமே சிக்கல் ஆயிடுச்சு. அதனால இப்ப நீ யோசிச்சு பார்த்து மனசு மாறி நான் விளைவிக்கிறேன். நீ மட்டும் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல போறியா? டேய், கொஞ்சம் நியாயமா பேசுறா. நான் அண்ணன்டா. நீ மட்டும் வெள்ளம் சாப்பிடணும், நான் மட்டும் விரல சூப்பணுங்கிறது என்னடா நியாயம்? பாரு, நீயும் வாழணும், நானும் வாழணும். இன்னும் சொல்ல போனா நாம வாழணும். அதுக்காக ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். ஐடியாவா? ஆமா, இதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னு வெய்ய. அதாவது நாம செஞ்சிட்டோம் வெய்ய. இந்த வயசான காலத்துல அப்பாவை நாம கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ தொழில் தொடங்க, அவர் எந்த பண்ண வீட்டையும் விற்க வேண்டாம். நாம காலத்துக்கும் செட்டில் ஆயிடலாம். ஒரு 2 நாள் மெனக்கட்டா, உனக்கும் தொழில் தொடங்க பணம், எனக்கும் தொழில் தொடங்க பணம், எல்லாரும் செட்டில் ஆயிரும். என்னது, 2 நாள் மெனக்கட்டா? தொழில் தொடங்கிறதுக்கு முதல் கிடைச்சிருமா? ஏறக்குற அப்படிதானே வச்சுக்குவேன். நம்ப முடியலையே. உன் பிளான் எல்லாம் ஏடாகுடமா தான் இருக்கும். நீ என்ன உன் கூட கூட்டு சேர கூப்பிடுறதே பெரிய ஆச்சரியம். அதுவும் 2 நாள்ல எல்லாருமே செட்டில் ஆயிடுவோம்னா அது அதை விட பெரிய ஆச்சரியம். என் பிசினஸ்க்கு தேவை 50,000 இல்ல 50 லட்சம். டேய், தெரியும்டா. ஆனா அந்த பணம் 2 நாள்ல கிடைக்குதுன்னா அதுக்கு நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதை நீ புரிஞ்சுக்கணும். சரி, என்ன விஷயம்? டேய், சீக்கிரம் சொல்றா. அப்பா சொல்ல வந்தப்போ நீ அவரை திட்டின, இப்பயே நீ தயங்குற, சொல்லு. இங்க பாரு, சாமி உண்டா இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கும் நம்பிக்கை இல்லடா, அப்பாவுக்கும் நம்பிக்கை இல்ல. டேய், நம்மள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ், அப்படிதான் இதை பார்க்கணும். இன்னும் நீ விஷயத்தை பத்தியே பேசலையே. அது இந்த உலகம் பூரா கலைப்பொருட்கள் சேகரிக்கிற ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்க ஓவியங்கள், சிலைகள், பூர்வ பொருள்களை சேகரிக்கிறாங்க. அதுக்காக அவங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை. ஒரு கலைப்பொருள் பிடிச்சிருந்ததுன்னா அதை எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் வாங்க தயாரா இருக்காங்க. இது தப்பா? டேய், இது எப்படி தப்பாகும்? அதுதான் இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நாம பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பிரதான கலைப்பொருள் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டு வந்து அதுதான் வேணும்னு கேக்குறாரு. அதுக்காக அவரு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்க. ஓடியில வேலை பேசுறாரா? கோடியில் வேலை பேசுறாரா?
அப்படியா? ஆனா அப்படி ஒரு பொருள் நம்ம ஊர்ல இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. இருக்குடா, கண் எதிரிலேயே இருக்கு. பாரு, இப்ப அவங்களுக்கு அந்த பொருள் தேவை, நமக்கு பணம் தேவை. அதனால அந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்குறோம். சிம்பிளான பிசினஸ் தான். இந்த பாரு, நீயும் நானும் செட்டில் ஆயிடலாம் தம்பி. அப்போ அவ்வளோ விலை மதிப்பான அந்த பொருள் சொல்றா? அப்படி என்ன பொருள்? சுயம்பு அம்மா. என்னது சுயம்பாம்பனா? டேய், நம்மள பொறுத்த வரைக்கும் அது கல்லு. இத்தனை நாளா அது இருந்த இடம் கூட நமக்கு தெரியாது. ஒருவேளை அது வேற எங்கேயோ ஃபாரின் போறதுக்காக தான் மண்ணில இருந்து வந்தது என்னமோ. பாரு, அதை கொண்டு போய் பத்திரமா பாதுகாத்து தன்னோட கலெக்ஷன்ல வைக்க ஒரு கோடீஸ்வரர் வந்திருக்காரு. அந்த சிலை எடுத்து நாம கொடுத்துட்டோம்னா, டேய், நமக்கு 1 கோடி ரூபாய். அதுல எனக்கு ஃபார்ட்டி, அப்பாவுக்கு ஃபார்ட்டி. ஏன்னா அந்த பிசினஸ் கொண்டு வந்தது நாங்க தானே. நீ தான் சிலையை தூக்கணும், மீதி இருக்கிறத நீ எடுத்து. அதாவது பச்சையா சொல்ல போனா, நாம சுயம்பு அம்மனை திருடி விற்க போறோம். அதுக்கு விலை 1 கோடி. அதானே? மத்தவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ வைரத்தை எடுத்து மண்ணிலையும் போடலாம், மியூசியத்திலையும் வைக்கலாம். சுயம்பு அம்மன் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அது மேல பாலை ஊத்தி, முட்டை ஊத்தி, மஞ்சள் தண்ணி ஊத்தி, சச்ச, அதை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம அதை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு பெரிய கௌரவமான இடத்துல வைக்க போறோம். அதுதான் மேட்டர். இதை என் கிட்ட வந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? இதுக்கு நான் உடன்படுவேன், நீ எப்படா நினைச்ச? டே, இப்போ உனக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும்ல. நம்ம வாழ்நாள் சாதனை மாதிரி ஒரே ஒரு முயற்சி, நம்மளால முடியும். மாட்டேன்னு சொல்லி முட்டாள்தனமா பேசாத. ஏன்னா நீ ஒன்னும் அம்மன் பக்தன் இல்லல்ல. சாமிய வேண்டாம்னு நினைக்கிறவன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ், மாட்டிக்காம செய்யணும். அது நம்மளால முடியும். காமுக்கமா பேச வேண்டிய விஷயத்த கசாமுசாம் பேசி அவனை கோவத்தை உண்டு பண்ணிட்டானே. இனிமே என்ன நடக்க போதோ, யார் யாருக்கெல்லாம் தெரிய போதோ, பழப்பு நாரப்போகுது. ஓச்சு, இவன் யார்கிட்ட சொல்றானோ இல்லையோ, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னான்னா, அப்புறம் பேச்சையும் மகாவும் ஒன்று செஞ்சுக்கிட்டு சாமி சாமி ஆடுவாங்களே. ஐயோ, ஊருக்கு தெரிஞ்சா மான மரியாதை எல்லாம் போயிருமே. ஒன்றும் புரியலையே, ஏதாவது ஏட்டுக்கு பூட்டி பேசிட்டான்னா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. தேவையில்லாமல் இவனை சில கடத்தில் சம்மந்தப்படுத்திக்கிட்டோமோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இவனே ஒரு கோபக்காரனாச்சே, பிரச்சனை பெருசாக போகுது. ம்